பக்சி விளையாடிய சிறுவன் தட்டி கேட்ட குடும்பத்தினருக்கு நேர்ந்த சோகம் அதிர்ச்சி சம்பவம். இரு முக்கியஸ்தர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அரசாங்க தலைவர்கள் தீர்மானம். கொழும்பு அதிவேக வீதியில் விபத்து இருவர் பரிதாபமாக பலி. கடலுக்கு சென்ற இரு மீனவர்கள் கரை திரும்பவில்லை தேடுதல் பணி தீவிரம். வார இறுதியில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். எதிர்பார்த்த இலக்கை அடைந்தது இலங்கை. மீண்டும் சமூக தொற்றாக மாறியது கொரோனா. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல். தடுப்பூசி ஏற்றாதவர்களே அதிகளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். பப்ஜி விளையாட்டத்தை தட்டி கேட்டு தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை 14 வயது சிறுவன் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் 14 வயது சிறுவன் ஒருவன் தனது தாய் மற்றும் இரு சகோதரிகளுடன் வசித்து வருகின்றான். சிறுவனின் தாயார் 45 வயதாண்ட சுகாதார பணிப்பாளர் நஹேத் முபராக் விவாகரத்து பெற்றவர். இந்நிலையில் தலைநகர் லாங்கூரில் உள்ள ஹன்கா பகுதியில் கடந்த வாரம் நஹீத் முபராக் அவரது மகன் தாய்மூர் மற்றும் இரு மகள்களுடன் இறந்து கிடந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவரது மகன்தான் கொலையாளி என தெரிவித்தனர். ஒரு இராஜாங்க அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசாங்க தலைவர்கள் தயாராகி வருவதாக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு இணையம் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திலிருந்து தப்பிக்க வெளிநாட்டு சென்ற வர்த்தகர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பிரமுகர் முனையமூடாக இலங்கைக்கு அழைத்து வந்ததாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் புலனாய்வு பிரிவினரிடம் ஏற்கனவே அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட நாள் கலந்துரையாடலின் பின்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. குற்றம் சாட்டப்பட்ட இராஜாங்க அமைச்சர் தனது அமைச்சர் பதவியை இழக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு அதிவேக வீதியின் கடவத்த பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இரு பார ஊர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ரையானிலிருந்து நேற்று பிற்பகல் கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் இன்னும் கரை திரும்பாததால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். இவர்களோடு பலர் நேற்று பிற்பகல் கடலுக்கு சென்று திரும்பியிருந்த போதிலும் இருவர் மாத்திரம் இன்று காலை கரை திரும்பாததால் பிரதேசத்தில் உள்ள மீன்பிடி படகுகள் மூலம் மீனவர்கள் தேடுதல் நடத்தியிருந்தனர். இதன்போது அவர்கள் பயன்படுத்திய வலை வெட்டப்பட்ட துண்டங்களாக காணப்படுகின்ற போதும் அவர்கள் சென்ற படகு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என பிரதேச மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு காணாமல் போனவர்கள் பாரிய படகுகளுடன் மோதுண்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் என பிரதேச மீனவர்கள் அஞ்சுகின்றனர். ஜோசப் பிரேம்குமார், அருள்குமார், தனிகை மாறன் என்ற 2 மீனவர்களுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். சர்வதேச சந்தை முதல் இந்திய சந்தை வரையில் தங்கத்தின் விலை கடந்த வாரம் விட சரிவினை சந்தித்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கண்காணிப்பு சுட்டிக்காட்டுகின்றது. இதன்படி வார இறுதியில் தங்கத்தின் விலை பாரியளவில் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்கத்தின் விலை சற்று குறைந்து காணப்பட்டாலும் நீண்டகால நோக்கில் அதிகரிக்கலாம். அத்துடன் தங்கத்தின் தேவையானது நடப்பு ஆண்டில் மீண்டும் அதிகரிக்கலாம் என உலக தங்க சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை வெள்ளி விலையானது சற்று குறைந்து காணப்பட்டாலும் நீண்டகால நோக்கில் அதிகரிக்கலாம் என்னும் விதமாகவே காணப்படுகின்றது. தங்கத்தின் விலை சற்று குறைந்திருந்தாலும் வெள்ளியின் விலை சற்று அதிகரித்து காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் நிலவும் சவாலான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் 23% அதிகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் டொலர் கையிருப்பு பற்றாக்குறை தொடர்பில் அரசாங்கம் பொய்யான தகவல்களை வெளியிடுவதாக எதிர்க்கட்சிகள் கூறி வரும் பின்னணியில் இந்த ஏற்றுமதி வருமானம் தொடர்பான அறிவிப்பை பந்துல குணவர்த்தன வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும்
தகவல் வெளியிட்டுள்ள அவர், இலங்கையின் வெளிநாட்டு ஏற்றுமதி கடந்த 2020 $12.3 billion காணப்பட்டது. எனினும் இந்த ஏற்றுமதியானது கடந்த ஆண்டு 15.12 billion உயர்வடைந்துள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக சரக்கு பொருள் ஏற்றுமதி வருமானம் $12 billion தாண்டியுள்ளது. இதன் பிரகாரம் சரக்கு ஏற்றுமதி மூலம் $12.5 billion நாட்டிற்கு ஏற்றுமதி வருமானமாக கிடைத்துள்ளது. கோவிட் தொற்றானது சமூக பரவலாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக கூற முடியாது என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாட்டில் தற்போது கோவிட் தொற்று நிலைமைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போதே சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்திருந்தார். அத்துடன் கோவிட் தொற்று எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் விசேடமாக தொற்று அறிகுறிகள் தென்படாதவர்கள் சமூகத்தில் பரவலாக உள்ளனர். கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் தொற்று அறிகுறிகள் இன்றைய நிலையில் முழுமையான தடுப்பூசி மருந்தை பெற்றிருந்தால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல பாகங்களிலும் இன்று மழை வீழ்ச்சி கிடைக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளியான முன்னறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் சில இடங்களில் 50 mm அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் காளி வெளியில் பனிமூட்டமான வானிலையும் நிலவும். கோவிட் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாதவர்களே அதிகளவில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர் என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ரஞ்சித் படுவங்குடா தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மற்றும் ஆக்சிஜன் தேவைப்படுவதுடைய கோவிட் தொற்று உறுதியாளர்களின் விவரங்களை திரட்டிய போதே அதில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இலங்கையில் ஒமிக்ரான் திருப்பினால் பாதிக்கப்பட்டு கோவிட் தொற்று உறுதியானவர்கள் அதிகளவில் பதிவாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். எனினும் டெல்டா திருப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பப்ஜி விளையாடிய சிறுவன் தட்டி கேட்ட குடும்பத்தினருக்கு நேர்ந்த சோகம், அதிர்ச்சி சம்பவம். இரு முக்கியஸ்தர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை, அரசாங்க தலைவர்கள் தீர்மானம். கொழும்பு அதிவேக வீதியில் விபத்து, இருவர் பரிதாபமாக பலி. கடலுக்கு சென்ற இரு மீனவர்கள் கரை திரும்பவில்லை, தேடுதல் பணி தீவிரம். வார இறுதியில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். எதிர்பார்த்த இலக்கை அடைந்தது இலங்கை. மீண்டும் சமூக தொற்றாக மாறியது கொரோனா. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல். தடுப்பூசி ஏற்றாதவர்களே அதிகளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர்.